வணக்கம். பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கம்பகா மாவட்டத்தில் அதிகரித்து வரும் கொரோனா தொற்றாளர்கள். இலங்கையில் 18,34,000 பேருக்கு மேற்பட்டோருக்கு தடுப்பூசியின் முதல் டோஸ் செலுத்தப்பட்டுள்ளது. யாழில் தாதியர்கள் அடையாள கவன ஈர்ப்பு போராட்டம். அமைச்சர் நாமல் ராஜபக்ஷ ராஜாங்க அமைச்சராக பதவி பிரமாணம். ஈழத் தமிழர்களுக்கு ஆதரவாக அமெரிக்காவில் தீர்மானம், இலங்கை கடும் எதிர்ப்பு. இன்று கருணாநிதியின் பிறந்தநாளை முன்னிட்டு 7 திட்டங்களை தொடங்கி வைக்கிறார் முதல்வர் மு க ஸ்டாலின். இந்தியாவில் சிறைப்பணியாளர்களுக்கு கொரோனா தடுப்பூசி வழங்குவதில் முன்னுரிமை. நாட்டில் நேற்றைய தினம் அடையாளம் காணப்பட்ட 3,306 கொரோனா தொற்றாளர்களில் அதிக எண்ணிக்கையிலானோர் கம்பகா மாவட்டத்தில் பதிவாகியுள்ளனர். அதன் அடிப்படையில் இம்மாவட்டத்தில் 1,004 தொற்றாளர்கள் பதிவாகியுள்ளனர் என சுகாதார அமைச்சின் தொற்று நோயியல் பிரிவு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை அடுத்து அந்த மாவட்டத்தில் இதுவரையில் 35,340 பேருக்கு தொற்று உறுதியாகியுள்ளவை குறிப்பிடத்தக்கதாகும். இதே நேரம் கொழும்பு மாவட்டத்தில் 501 தொற்றாளர்கள் நேற்றைய தினம் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இதனையடுத்து இம்மாவட்டத்தில் அடையாளம் காணப்பட்ட தொற்றாளர்களின் மொத்த எண்ணிக்கை 50,884 அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் இதுவரையில் 18,34,528 பேருக்கு கொரோனா தடுப்பூசியின் முதல் டோஸ் வழங்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு அறிவித்துள்ளது. இதில் 9,25,242 பேருக்கு கோவிஷீல்டு தடுப்பூசியின் முதல் டோஸ் செலுத்தப்பட்டுள்ளதுடன் 3,50,163 பேருக்கு இரண்டாவது டோஸும் செலுத்தப்பட்டுள்ளது. இதே நேரம் 8,46,583 பேருக்கு சினோபாம் தடுப்பூசியின் முதலாவது டோஸ் செலுத்தப்பட்டுள்ளது. அதேபோல 62,703 பேருக்கு ஸ்புட்னிக் வி தடுப்பூசியும் செலுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் நாட்டிற்கு தேவையான 34,00,000 தடுப்பூசிகளை அரசாங்கம் கொள்வனவு செய்ய உள்ளதாக சுகாதார அமைச்சு அறிவித்துள்ளது. யாழ் மாவட்ட தாதியர்கள் பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதோடு இன்று யாழ் போதனா வைத்தியசாலைக்கு முன்னால் கவனஈர்ப்பு போராட்டத்திலும் ஈடுபட்டுள்ளனர். நாடுபூராகவும் 14 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து 9 மாவட்டங்களில் தாதியர்கள் காலை 7 மணி தொடக்கம், நண்பகல் 12 மணி வரை அடையாள பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். அந்த வகையில் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் தாதியர்களும் இன்று காலையில் இருந்து அடையாள பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளதோடு யாழ் போதனா வைத்தியசாலை முன்றலில் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அதுபோல் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் கடமையாற்றும் சுகாதார ஊழியர்கள் 15 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து இன்று வியாழக்கிழமை வைத்தியசாலைக்கு முன்பாக பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். சுகாதாரத்துறையில் 6 தொழிற்சங்கங்கள் ஒன்றிணைந்து நாடளாவிய ரீதியில் இந்த பணி புறக்கணிப்பு போராட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. இதனையடுத்து மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் கடமையாற்றும் சுகாதார ஊழியர்கள் இன்று காலை 7 மணி தொடக்கம், 12 மணி வரை தமது கடமைகளில் இருந்து வெளியேறி 15 அம்ச கோரிக்கையினை முன்வைத்து வைத்தியசாலை நிர்வாக பணிமனைக்கு முன்னால் ஒன்று கூடி தமது எதிர்ப்பை தெரிவித்திருந்தனர். டிஜிட்டல் தொழில்நுட்பம் மற்றும் தொழில் முயற்சி அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சராக விளையாட்டுத்துறை அமைச்சர் நாமல் ராஜபக்ஷ ஜனாதிபதி முன்னிலையில் பதவி பிரமாணம் செய்து கொண்டுள்ளார். அமைச்சர் நாமல் ராஜபக்ஷ இன்று டிஜிட்டல் தொழில்நுட்பம் மற்றும் தொழில் முயற்சி அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சராகவும் ஜனாதிபதி கோதபாய ராஜபக்ஷ முன்னிலையில் பதவி பிரமாணம் செய்து கொண்டுள்ளார். இன்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் இந்த நிகழ்வு இடம்பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். நாமல் ராஜபக்ஷ இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சராகவும் பதவி வகிக்கும் என்பது இதன்போது குறிப்பிடத்தக்கதாகும். அமெரிக்க பிரதிநிதிகள் சபையில் முன்வைக்கப்பட்ட தீர்மானம் தமிழீழ விடுதலை புலிகள் அனுதாபிகளினால் ஸ்தாபிக்கப்பட்ட ஒன்றாகும் என இலங்கை அறிவித்துள்ளது. அத்துடன் குறித்த தீர்மானத்தினை எதிர்ப்பதாகவும் இலங்கை அரசாங்கம் வெளியிட்டுள்ளது. வெளிவிவகார அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 18 அமெரிக்க பிரதிநிதிகள் சபையில் இலங்கையின் வடக்கு கிழக்கு தமிழர் தாயக பூமி தொடர்பாக தீர்மானம் ஒன்று நிறைவேற்றப்பட்டது. இந்நிலையில் குறித்த தீர்மானத்தின் உள்ளடங்கள் தொடர்பில் இலங்கை அரசாங்கம் கடுமையான எதிர்ப்பை வெளியிட்டுள்ளது. குறித்த தீர்மானத்தில் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் இருப்பதுடன் ஆதாரமற்ற மற்றும் அப்பட்டமான பொய்கள்
கட்சிகள் தீர்மானத்தின் நோக்கத்தில் கடுமையான சந்தேகங்களை எழுப்புகின்றன என்றும் வெளிவிவகார அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. முன்மொழியப்பட்ட தீர்மானத்தின் தவறான பக்கசார்பான மற்றும் ஒருதலைப்பட்ச தன்மையில் கருத்தில் கொண்டு இது வெறும் மனித உரிமை தீர்மானம் அல்ல என்பதை கவனத்தில் கொள்ளலாம். அமெரிக்க காங்கிரஸ் தமிழீழ விடுதலை புலிகளின் அனுதாபிகளின் கூட்டணியால் செல்வாக்கு செலுத்துகின்றது என்பதும் தெரிய வருகிறது என அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இலங்கை அரசு தனது பதிலை வாஷிங்டன் டிசியில் உள்ள இலங்கை தூதரகம் மூலம் வெளியுறவு குழு, ஆசியா தொடர்பான துணைக்குழு மற்றும் கொழும்பில் உள்ள அமெரிக்க தூதரகம் ஆகியவற்றின் பிரதிநிதிகளுக்கு சமர்ப்பிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கதாகும். மறைந்த திமுக தலைவர் கருணாநிதியின் பிறந்தநாளையொட்டி இன்று 7 திட்டங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். முதலாவதாக திமுக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டபடி மரக்கன்று நடும் திட்டத்தை தொடங்கி வைக்கின்றார். இத்திட்டத்தின் மூலம் ஒவ்வொரு மாவட்டத்திலும் தமிழகத்தில் மரக்கன்றுகள் எண்ணாடும் திட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இரண்டாவதாக நியாய விலை கடைகள் மூலம் 13 வகையான மளிகைப் பொருட்களை குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். மூன்றாவதாக கொரோனா நிவாரண தொகையின் 2வது தவணையாக 2000 ரூபாய் வழங்கும் திட்டத்தை தலைமைச் செயலகத்தில் இருந்தபடி முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். 4வதாக மாத ஊதியம் இன்றி பணியாற்றும் கோயில் பணியாளர்களுக்கு 4000 ரூபாய் தொகையும் 10 கிலோ அரிசி மற்றும் 13 வகை மளிகைப் பொருட்கள் வழங்கும் திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. 5வது திட்டமாக கொரோனா பாதிப்பு காரணமாக உயிரிழந்த மருத்துவர்கள், பத்திரிகையாளர்கள், காவலர்கள் போன்ற முன்கள பணியாளர்களின் குடும்பங்களுக்கு நிவாரண உதவி வழங்கி வைத்தார். 6வதாக நகர பேருந்துகளில் திருநங்கையர்கள் கட்டணம் இல்லாமல் பயணிக்க அனுமதிக்கும் கோப்பில் கையெழுத்து ஒட்டுள்ளார். 7வதாக தொகுதியில் முதலமைச்சர் துறை மூலம் பிரச்சனைகள் தீர்வு காணப்பட்ட பயனாளிகளை நேரில் அழைத்து அவர்களுக்கான நலத்திட்ட உதவியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்க உள்ளார். இவ்வாறான திட்டங்களே இன்றைய தினம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. அனைத்து சிறை பணியாளர்களையும் முன்கள பணியாளர்களாக கருதி கொரோனா தடுப்பூசி செலுத்த வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. கொரோனா சூழலை கருத்தில் கொண்டு சிறை கைதிகளை ஜாமீனில் விடுதலை செய்வது, பரோல் வழங்குவது தொடர்பாகவும் மருத்துவர் தூய்மை பணியாளர்களின் காலி பணியிடங்களை நிரப்புவது குறித்து சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தியது. அப்போது தமிழக அரசு சார்பில் தமிழகம் முழுவதிலும் உள்ள 13,854 கைதிகளில் 1,295 பேருக்கு முதல் டோஸ் தடுப்பூசியும் 38 பேருக்கு இரண்டாவது டோஸ் தடுப்பூசியும் செலுத்தப்பட உள்ளதாக தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அப்போது நீதிபதிகள் அனைத்து சிறைப்பணியாளர்களையும் முன்கள பணியாளர்களாக கருதி அவர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் கொரோனா தடுப்பூசி செலுத்த வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளனர். கொரோனா தொற்று அதிகரிக்கும் பட்சத்தில் சிறை கைதிகளை பரோலில் விடுவிப்பது தொடர்பாக நீதிமன்றம் உத்தரவுக்கு காத்திருக்காமல் உயர்நீதிமன்ற குழு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர்.